ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜித் ஸ்கெட்ச். நான் உங்கள் ஸ்ரீஜித். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு கேம் பிளே போட போகிறோம். ஸோ போட போகிறோம். என்னடா வளர்ற அதை போட்டேன். ஆமாம் போட்டுட்டேன். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள், ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள் கைஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப், கமெண்ட், கீழே எல்லாத்தையும் அழைச்சி விட்ருங்க. ஸோ கமெண்ட் பண்ணாங்க, போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். மொக்க கேம் பிளே கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. வேறு எதோ ஒன்று உங்களுக்கு தோன்றலாம் எல்லாம் அடிச்சுடுங்க. ஸோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு இதே மாதிரி கண்டினியூஸ் ஆகணும்னாலும் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டினியூஸ் போட்டே இருக்கோம். ஸோ கிளாக் டவரில் இறங்கியிருக்கோம், டியூவோ மேட்ச் இது. ஸோ கிளாக் டவரில் இறங்கி இதாண்டா நம்ம கோட்டை அப்படின்னு சொல்ல ட்ரெஸ் போட்டு புடு புடுன்னு ஓடிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா லெவல் 2 பேக்கு தான் அங்கே ஒருத்த ஓடுறோம், ஜிப்லைன் பின்னாடி ஓடுறோம். ஸ்கோப் வேறையிலேயே ஆர்டிஸ்ட் கூட எங்கடா ஓடுற ஒரு கிலோ ஃபஸ்ட்டு கிலோ எடுத்துகிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்டா இப்படி செலவு பண்ணுறேன் இன்றே? நல்ல பிள்ளைக்கு தான் அழகு பார்த்தியா, வந்தோம்னா நான் காயிட்டான். பவுண்டி டக்கன் போட்டிருக்குறோம், எடுத்துக்கலாம். சரி நம்ம ஃபஸ்ட் இங்கெல்லாம் லூட் அடிச்சுட்டு எப்படி அங்கே தான் போவோம். ஸோ அப்போ லூட் எடுத்துக்கலாம். நான் விட்டுட்டேன், விட்டுட்டு டுபுடு புடுபுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும், அதனால் நான் கட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். எனக்கு ஒரே இல்லைக்கு என்ன பெரிய பள்ளத்தாக்கு, விழுந்துருந்தா எலும்பு கூட மிஞ்சிருக்காது. ஸோ கைஸ் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி பார்த்தியா பேச விடுறீங்களா? என்ன ஒஸ்ட் பிஹேவியரா பேச விடுறீங்களா? நீங்கள் படிக்க தும்முடும்னு அடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் பார்த்தியா? என் மேலே கை வச்சிட்டான். ஸோ சாமி எங்களை தான் என்னடா போஸ் கொடுக்குற கை வச்சுட்டு அந்த இது இருக்கணும். என் காலில் விழுறேன் எங்களை திரும்பிக்கிட்டேன், பார்க்க சகிக்கலை பின்னாடி. ஸோ அங்கேருந்து அப்படியே கட் பண்ணிட்டு 2 கிலோ எடுத்துட்டோம். ஸோ அங்கேருந்து கட் பண்ணிக்கங்க வந்துட்டோம். ஸோ பவுண்டரி டவுன்லாம் எடுத்தாச்சு பார்த்தீங்களா, 3rd லெவல் பேக்கு. ஸோ என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் விளாட்றான், எனக்கு ஒரு பேக்கு பின் பண்ணி விட்டுட்டு நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம கிளாக் டவுன்லேருந்து டேரெக்டாக ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். ஸோ ஃபேக்ட்ரிலேருந்து அப்படியே பீக்கு போவோம், பீக்கில் மேட்ச் முடிஞ்சிடும். இதுதான் நம்ம டூரோட ட்ரிப்பு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்த ஓடி வரான், போட்டுடலாம் அவனை எப்படியாது. பொண்ணா ஐயோ, நான் பொண்ணை அடிக்கிறதுலையம்மா. சரி என்ன பண்ணுறது, ரெக்கார்டிங் வேறு போயிட்டுருக்கு, அடிக்கலாம். என்னடா நீ பொண்ணை மட்டும் அடிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்பானுங்க. ஸோ நம்ம அடிச்சு போட்டு ஆச்சு, ஸ்கேர் வச்சு போட்டு தெளியாச்சு. சரி என்ன வச்சுக்கான்னு பார்க்கலாம். இப்படி 4x வச்சுருக்கான். ஓ எனக்கு சரக்கு தான் வந்துருக்கியா, இதை நான் தெரியாமல் முடிச்சு துப்பிட்டனே. சரி அங்கே ஒரு கிளாத எடுத்து கிளிக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம பீக்கு மேலே ஏறிட்டு இருக்கிறோம், ஏறுறோம் ஏறோம் குதித்து குதித்து ஏறோம், ஏறிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கைஸ் இதற்கு நம்ம சேனல் போட்ட எல்லா வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. அதுக்குள்ளே இங்கே சம்பவம் பண்ணியாச்சு, எத்தனை கொலை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டா கொரோனா கிட்டே இருந்து தப்பிச்சுருங்க. உங்கள் கொரோனா வச்சுருக்காங்க அவன் பார்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ்எம்ஜியில் பார்த்தீங்கன்னா MP40 ஸ்கேர் வச்சுருக்கோம். அங்கே ஒருத்தர் என்ன யூடியூப்பில் வந்த மாதிரி எப்படி குருடுன்னு வரா ஹெட்ஷாட், வேறு லெவலில் ஹெட்ஷாட் போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேலை லேக்காவா எல்லாம் பொண்ணுகளாகவே வருது, நான் வரது தெரிஞ்சு போகல. ஸோ எல்லோரும் அப்படியே வாங்க. ஸோ இங்கே ஒருத்தர் ஓடிட்டுருக்கான், அவனே முடிச்சு விட்டுறலாம். ஸோ நம்ம முடிப்போம்னு தெரிஞ்சு தான் வந்துருப்பானுங்க. ஸோ அவங்கள ஏமாற்றக்கூடாதுல, இந்த ஹெட்ஷாட் மிஸ் ஆயிருக்கு. ஸோ போலாரிஸு அட்டா போலாரிஸு நீயாப்பா அண்ணா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, சும்மா சொல்ல வேண்டியதான். எங்கே ஒருத்த வர்றான். ஸோ ஓடிதான், அதனால் நம்ம ஸ்கேர் செட் ஆகலாம், சரி MP40 செட் ஆகலாம். ஸோ ஸ்கேர் போட்டு அடிச்சு தூக்கிடுவோம் நாக்கு. அங்கே ஒருத்த நிற்கிறான், சுடுறான் ஹெட்ஷாட் அட்டு ஹெட்ஷாட். ஸோ ஜஸ்ட் மிஸ் விட்டுனா கீழே ஓடி போயிருப்பான். ஸோ ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு விட்டாச்சு. இந்த இடத்துல சம்பவம் பாருங்க, நான் அப்படியே ஷார்ட் ஆகிட்டேன். ஒரு சுற்றுலா திரும்ப டொக்குன்னு ஒருத்தன் பின்னாடி வந்து நிற்பான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒஸ்ட் பிஹேவியர் அதான் சொல்லலை. லூட் எடுக்கிறதுக்குள்ள டொம்பு டொம்புனு வந்துடுறாங்க. ஸோ கைஸ் லைக் பண்ணலன்னா மறக்காமல் கீழே போய் லைக் பண்ணுங்கள். என்ன 4 நிமிஷம் போயிடுச்சு, ஆனால் போனதே தெரிலண்ணா. ஸோ லைக் பண்ணுங்கள், சீக்கிரம் போய் லைக் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அதுக்கு நான் ஆட் ட்ராப்பில் என்ன இருக்கேன்னு பார்க்குறேன், நீங்கள் போய் லைக் பண்ணிட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதுக்கும் வெயிட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கில்லை பார்த்துட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கடா சை நிற்க மாட்டேறானே, ஃபஸ்ட்டு பிஹேவ் வர்றான், டேமேஜ் இன்றாடே இருக்கிறது பையில. என்னப்பா குத்துமுடை கொடி ரொட்டி வாங்கிட்டுறேன், ஜீவி செத்து போட்டான். ஆழ்ந்த இரங்கலுடன் வருத்தத்தை தெரிவிக்கிறோம், ஸ்ரீஜித் ஸ்கெட்ச் யூடியூப் சேனல் சார்பாக. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு கண்ணு இருந்து இப்போ ஸ்கோட்டிட்டு போயிருங்க ஜீவிக்கு. ஸோ நம்ம சொன்ன அடி வாங்கினா M249 வேறு லெவல் தானே, ஆர்ட்ராப் தானே. ஸோ 100 புள்ளட் தானே அவன் அதுதான். என் ஃப்ரெண்டு எங்கேயோ வந்துருக்கோம், 300 மீட்ரு. ஸோ நம்ம சோலாவே செய்யலாம். என் காட்டில் நான் ராஜா டா அப்படி, இது காடே இல்லையாடா, அப்போ நான் மட்டும் நான் ராஜாவா? சும்மா சொல்கிறது தான், அங்கே ஒருத்த ஓடுறான் எல்லாம் அந்த இது மேடாக இருக்கிறதுக்கு பின்னாடியே போய் ஒழிஞ்சுக்கிறீங்க. என்னடா இது சை அடி வாங்கிட்டு தான் போவேன்,
ஏன் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக நடந்தாச்சு நீ முக்காடுறதுக்கு ஒழுங்கு அடி வாங்கவா. என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களேம்மா, ஓடுறாது ஓடு ஓடு ஓடு. ஸோ நம்ம தான் ஹெட்ஷாட், இதில் ஒரு ஹெட்ஷாட்டு, நம்ம ஹெட்ஷாட் கிங்கடா நான், எந்த கண் வச்சாலும் ஹெட்ஷாட்டு. இப்போ சம்பவம் நடக்கும் பாருங்கள், ஆம்பளை படம் பார்த்துருக்கீங்களா, அதில் பறப்பான் பாரு ஒருத்தன், அடுத்து தூக்கடா நான் ஃபில் பண்ணலான்னு பார்ப்பேன் அடுத்து தூக்கிற பார்த்தீங்களா எப்படி பறக்கலாம் ஸ்வைங் இந்த ரைன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸில் நிறைய பார்க்கலான்னா நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ பாருங்கள் இன்னும் அதை விட டபுள் மடங்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்ப்போம், சி போடுவோம், நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்திக்கோங்க, ஸோ லைக் பண்ணிக்கோங்க ஒரு மோட்டிவேஷனுக்காக. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். இவன் நான் என் டீம்மேட்டு தான் நினச்சேன் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லேடி கேட்டப்பில் தான் வரானுங்க, லேடி கேட்டப்பிலேருந்து விட்டுருவோம் நினச்சிக்காதீங்க. என்னடா ஏன் இல்லை என்ன தோசைகள் அடிக்க பார்க்குறான். ஸோ நம்ம இது செட் ஆகாது, இந்த கணேஜை போட்டுடலாம் நன்றி வேறு லெவலு. ஸோ இங்கே ஒரு ஹெட்ஷாட் உள்ள போய்கிறது. என்னடா பேர் இதெல்லாம், நாமளும் தான் வச்சுக்கோங்க கெஸ்டா. ஸோ நம்ம கில்ல ஜாயின் பண்ணலான்னா கீழே கில்ட் ஐடி கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என் கூட ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா என் ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, ப்ளே பண்ணலாம் ஒரு நாள். ஸோ ரேங்க் பிஷிங்லாம் நடந்துட்டுருக்கு. என் கில்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட் நடக்கிற டைமில் பெரிய ரூம் கார் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே கிடைக்கும், கில்லருக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ என் கில்டு மெம்பர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இன்றைக்கி போய் க்ளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் க்ளோரி பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்கோ, அப்படியே கில்டே லெவலப் பண்ணிக்கோங்கோ. ஸோ சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேங்கோ, நீங்கள் லைக் பண்ணலாம் பண்ணிக்கோங்கோ, எத்தனைங்கோ அப்படியே போயிடாதீங்க கோன்னு சொன்னதுக்காக லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், இட் இஸ் வெரி கம்பல்சரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேட்ச் வந்து வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல, ஒழுங்கார கிளியர் அப் ஃப்ரீ அப்புன்ட்டு. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது வீடியோ நினைக்கிறேன். ஸோ 8 மேட்ச்சு, நான் எவ்வளோ பெரிய மேட்ச் அவங்களுக்கு சின்னதாக பண்ணி தந்திருக்கேன். ஸோ என்னடா 29 கிலோன்னு போட்டு 13 கிலோ தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்க, நான் எத்தனை கிலோ எடுக்கிறேன்னு பாருங்கள், என் ஃப்ரெண்ட் எத்தனை கிலோ எடுக்கிறான்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒருத்தர் நிற்கிறான், அப்படி போடு 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 ஹெட்ஷாட் விளாட சை தப்பிச்சிட்டான், ஹெல்மெட் போட்டு வந்திருப்பா அதனால தான் ஹெட்ஷாட் விளாட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேறு மேட்ச்சில் ஹெட்ஷாட் போட்டுக்கலாம். ஸோ கலகாரி மேட்சோட கேம்ல உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் போய் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு போடுறோம். ஸோ என்ன கேம் வேணால் டக்குன்னு போய் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ வேணாலும் கேளுங்க, நான் கஷ்டப்பட்டு போடுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா லைக். நடா இது பீக்லே ஆளில் பீக்குக்கு வந்து சோதனை பார்த்தீங்களா, வாங்கடா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேர், ஆஃபன் ரெண்டு பேர். ஸோ ரெண்டு பேருமே சோலோ தான், அங்கே ஒருத்தர் ஓடுறான் பாருங்கள், இப்போ ஓடுனா தெரியாதோ அந்த பயம் இருக்கட்டும். இன்னும் ஒரு இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை அடி வாங்கலாம் போட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 15 கிலோ பூயா, ஓகே ரெண்டு பேர் பார்க்குறானுங்களா, லைக் பண்ணிட்டு பாங்கடாடி, நீங்களாக தான் லைக் பண்ணுங்களா, இவனுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் யாரும் பண்ணுறான் எமௌண்ட்லாம் போட்டு தரல அப்படின்னு பண்ணுவாங்க. நான் 15 கிலோ, என் ஃப்ரெண்டு 14 கிலோ, ஆக மொத்தம் 29 கிலோ. ஸோ இந்த கேமில் பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை அடுத்த நாள் ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீஜித்.